சவர்மா தயாரிப்பது எப்படி? சவர்மா என்பது அரபு மொழியில் இருந்து உருவான சொல் ஆகும். அரபு நாடுகளில் இறைச்சி துண்டுகளை உலோக குச்சியில் சொருகி நெருப்பில் சுட்டு சாப்பிடுகிறார்கள். இதில் சில மாற்றங்களை செய்து தற்போது நமது நாட்டிலும் சவர்மா தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். இது இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்ற துரித உணவாக இருந்து வருகிறது. சிக்கன், மிளகாய்த்தூள், மஞ்சள், கர மசாலா பொடி ஆகியவற்றை கலக்க வேண்டும். பின்னர் தயிர் உப்பு சேர்த்து கலந்து சுமார் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் குளிர வைக்கிறார்கள். பின்னர் சிக்கனை நெருப்பில் சுட வேண்டும். தொடர்ந்து வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் போன்றவற்றை சிறிய துண்டுகளாக நறுக்கி அதனுடன் சிக்கனை சிறிய துண்டுகளாக நறுக்கி போட்டு கலந்து விடுகிறார்கள். இதற்கிடையே முட்டை, பூண்டு, சூரியகாந்தி எண்ணெய், எலுமிச்சை சாறு, மிளகு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மயோனிஸ் உடன் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டு இருந்த கலவையை உடன் கலந்து மைதா மாவினால் தயாரிக்கப்பட்ட ரொட்டியில் வைத்து சுருட்டினால் சவர்மா தயாராகி விடும். அதே நேரத்தில் கெட்டு போன இறைச்சியில் இந்த சவர்மாவை செய்தாலோ அல்லது ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் எடுத்து சாப்பிட்டாலோ உடல் நல பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போது மாணவியின் குடும்பத்தினர் உணவு வாங்கிய ஓட்டலில் பறிமுதல் செய்யப்பட்ட உணவு வகைகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு உள்ளன. அதன் முடிவுகளை பொறுத்தே மாணவி சாவுக்கான முழு விவரம் தெரிய வரும் என்றும் அவர்கள் கூறினர்.